ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு என்டிபிஸ் பேச்சுலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்டிபிஸ் பேச்சுலர்ஸ் கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் நெத்திலி மீன் கருவாட்டு தொக்கு. இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரச சாதம், மோர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ் ஆச்சுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம 2-3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை போடுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், அதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் 2 பீஸ் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணலாம். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன், அதை வந்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் வேணுங்கிறவங்க இந்த பெரிய வெங்காயத்தோடையே இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து அதில் பொடி பொடியாக நறுக்கி இது மாதிரியே மிக்ஸ் பண்ணி, அதாவது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவு நல்லா பொடி பொடியாக நறுக்கி போடுறோமோ அந்தளவு தொக்கு நல்லா சூப்பர்வாக கிடைக்கும். நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வதங்கணுன்னா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் தான் ஃப்ளேமை வந்து கூட்டிக்கலாம், அதாவது மீடியம் ஃப்ளேம் லெவலுக்கு வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பூண்டு வந்து 4-5 பூண்டு பல் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க வைங்க, ஏன்னா பூண்டு நல்லா வதங்கணும். மூடி போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக குக் ஆகும், நல்லா வதங்கும். ஆனால் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அதோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 1 பூண்டு வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து அதோட ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி நான் வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவு இதில் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும், அந்த அளவு நல்லா வந்து பக்கத்துலேயே இருந்து இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து இஞ்சி பூண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 தக்காளியை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்ய போகிறேன், அதனால் வந்துட்டு நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். எந்த அளவு நீங்கள் பொடி பொடியாக வெங்காயத்தையும் தக்காளியும் நறுக்கிறீங்களோ அந்தளவு தொக்கு சூப்பராக வரும், சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம்னா நான் தக்காளியை வந்து நல்லா இன்னும் பொடி பொடி ஆக்குறதுக்காக நல்லா அப்படியே மசிச்சு விட்றேன். மசிச்சு விட்டு அதை அப்படியே குக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சில்லி பவுடர், அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் ரொம்ப எடுத்துட வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் 1 டீஸ்பூன் அளவு. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து கிரேவி டைப்பில் கிடைக்கும் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க, அது போதும். மல்லித்தூள் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த மல்லித்தூள் எனக்கு வாசனை பிடிக்காதுன்னு ஆட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கரம் மசாலா வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஆட் பண்ணல, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அங்கே பாருங்கள், நல்லா மசித்து நல்லா வந்துட்டு நல்லா ஒரு கிரேவி டைப் நல்லா வந்திருக்கு.
சூப்பர்வா வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஷ் கறி மசாலா, அது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் வாசனைக்காக தான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா சில்லி பவுடரு உப்பு அதோட இருந்தால் போதும், நம்ம கருவாட்டு வாசனை சூப்பராக இருக்கும், அதுவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு, ரொம்ப பொடி பொடியான கருவாடு நான் வாங்கியிருக்கேன், தொக்கு கேத்த கருவாடு தான், இதை தான் வாங்கியிருக்கேன் நான். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு, அதை அடுப்பில் ஒன்று இறங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அதை போ இதில் வந்து நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணியிருக்கேன், சுடுதண்ணி இந்த கருவாடை போட்டு அது ஒன் ஆர் டூ டைம்ஸ் போட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமேட்டுக்கு இதை நான் வந்து நீட்டாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறேன் நான். இதில் வந்து தலை அந்த நெத்திலி மீனோட தலையை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா மீன் வந்து ரொம்ப பொடி பொடி மீன், ஸோ இதில் தலையை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பெரிய நெத்திலி எப்படி சமைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது பார்த்துங்க நல்லா நீட்டாக சுத்தம் பண்ண கருவாடை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெக்வயர்ட் குவான்டிட்டியோ அதுக்கேற்றாப்படி ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து கால் டம்ளர் அளவு தான் தேவைப்பட்டுச்சு நான் செய்கிற குவான்டிட்டிக்கு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா கிரேவி டைப்பில் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் அதே மாதிரி இப்போ கருவாடு ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணணும், நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குக்காய் வருது இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக குக்காய் வந்திருக்கு கிரேவி டைப்பில், இதான் வந்து தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு பாருங்கள், தண்ணியெல்லாம் இறுகி நல்லா. இப்போ பாருங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு நல்லா நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன், நல்லா கிண்டி விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கருவாடு வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து இன்னும் தொக்கு முன்னே நல்லா நிறைய கிடைக்கணும், எனக்கு கருவாடு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லனா தக்காளியும் வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இன்னும் சூப்பராக கிடைக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.